ஹாய் ஹலோ, எல்லோரும் நல்லாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் தமிழ், நீங்கள் பார்த்துட்டு வாய்ஸ் ஆஃப் ஆதி தமிழன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வேக்சினேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணியிருந்தவங்க சர்டிஃபிகேட் கம்ப்ளீட்டாக டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அப்படி டவுன்லோட் பண்ணியிருக்க சர்டிஃபிகேட்டில் நேமு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த் எதுவும் சேஞ்சஸ் ஆகிருந்துச்சுன்னா அது எப்படி ஈஸியாக ஆன்லைனில் நாமளே வந்தோம்னா சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சின்ன ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ஈஸியாக வந்தோம்னா எப்படி சேஞ்ச் பண்ணுறங்கிற மெத்தட் அப்போ தான் கற்றுக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் இன்னும் நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் பார்க்குறீங்க. ஸோ அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ வந்துனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர அடுத்தடுத்த அப்டேட்ஸை நீங்கள் வேணால் தொடர்ந்து பார்க்க முடியும். இப்போ வாங்க போகலாம். ஃபஸ்ட் உங்களோட க்ரோம் ப்ரௌசர் போயிடுங்க. போயிட்டு அதில் covin.government.in கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதில் ரிஜிஸ்டர் சைன்இன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் கிளிக் பண்ண உடனே பார்த்தா அங்கே உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் வேக்சினேஷன் பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரி பண்ணணும். அப்படி என்ட்ரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கான ஓடிபி பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ட்ரி பண்ணிகிட்டு இருக்கோம். என்ட்ரி ஆன உடனே பார்த்தா உங்களுக்கான ஓடிபி வந்தனா ஸோ நமக்கான இதில் வரும். இப்போ அந்த ஓடிபி வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம அதை இதில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த சர்டிஃபிகேட் இருக்கிற இடத்துக்கு பார்த்தா இது ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கான ஓடிபி வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு வந்து வச்சு பாருங்கள். ஸோ இந்த ஓடிபியை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மிஸ் பண்ணாமல் இப்போ தான் என்ட்ரி பண்ணுங்கள். அப்படி என்ட்ரி பண்ணால் மட்டும்தான் அது தான் உள்ளே போகும். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இது வெளியே வந்துடும். இப்போ என்ட்ரி பண்ணியாச்சு. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் இருக்கும். அந்த வெரிஃபை ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது ரோல் ஆகும். ஸோ ரோல் ஆனதுக்கப்புறம் நம்மளோட அந்த பேஜ்க்கு ஓப்பன் ஆகிடும். அங்கே போனீங்க அப்படின்னா ஸ்கோல் பண்ணி பாருங்கள். உங்களோட நேமு இல்லை டேட் ஆஃப் பர்த் எதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்துன்னா சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணி ஒரு டைம் செக் பண்ணுங்கள். அதில் என்ன சேஞ்சஸ் இருக்கோ அதை நம்ம எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படின்னா இங்கே கார்னில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 icon பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சப்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இங்கே சர்டிஃபிகேட் கலெக்ஷன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ கிளிக் பண்ணோன்னா இதில் நமக்கு ஒரு 3 options இருக்குது, 4 options இருக்கும். இதில் உங்களுக்கான ஆப்ஷன் என்னென்னா ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். ஸோ ஏஜ், ஜெண்டர், ஐடி அதுதான் வரணும். நம்ம இப்போ கிளிக் பண்ண போகிறது. கீழே இருக்கிற 2 options என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் இப்போ நான் போடுறேன். உங்களுக்கு தேவைனா எனக்கு வேணால் கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதை வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம போக போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் மோஸ்ட்டாக. இல்லை ஃபஸ்ட்டும் இப்போ நான் கிளிக் பண்ணிட்ட ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ட்ராவலிங் அப்ராடு போகிறவங்க தான் எப்படி அதை வந்து லிங்க் பண்ணுறது அந்த ஆப்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன். ஸோ அதை பார்ப்பீங்க. யாருக்காவது தேவைப்படுச்சு அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதை பண்ணால் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம போக போகிறது ஜெண்டர்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, நம்மளோட நேம் என்ன கரெக்ஷன் இருக்குது அவங்கள கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணும்போது இங்கே செலக்ட் மெம்பர் இருக்கும், அதில் உங்கள் நேமை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே உங்களோட சர்டிஃபிகேட்டில் என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு பாருங்கள். உங்களோட நேம் கேட்கும். ஸோ இதெல்லாம் நேம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பாருங்கள். சேஞ்ச் இருந்தால் சேஞ்சும் கிளிக் பண்ணுங்கள். இல்லை டேட் ஆஃப் பர்த்தில் சேஞ்சஸ் இருக்கா, ஸோ அப்படி சேஞ்ச் இருந்தால் டேட் ஆஃப் பர்த்தை கிளிக் பண்ணுங்கள். ஜெண்டர் கிளிக் பண்ணால் ஜெண்டர் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு மேல் என்ற ஆப்ஷன் எனக்கு வேணால் கொடுத்துருக்கேன். கொடுத்த உடனே பார்த்தோன்னா கீழே கண்டினியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும். அந்த கண்டினியூ ஆப்ஷனை இங்கே கிளிக் பண்ணுறீங்க. ஸோ கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் பண்ணால் போகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் பார்த்தீங்கன்னா பிஃபோராக வரும். ஓகே, இப்போ நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க, அதாவது நீங்கள் வந்து அதுக்கான ஒரு ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு கொடுத்த உடனே பார்த்தா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் என்ன சொல்லியிருப்பான்னு பாருங்கள். ஸோ மெசேஜ் வந்து பார்த்தா எனக்கு ஆல்ரெடி பார்த்தா வந்துருச்சு. இப்போ அந்த மெசேஜில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உங்களோட ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆயிருக்கு அப்படின்றது தான் வந்து மெசேஜில் வரும். ஸோ பாருங்கள் சப்மிட் ரெக்வஸ்ட்டை கொடுக்குறீங்களா. ஸோ இதை கொடுக்குறோம். கொடுத்த உடனே நமக்கான மெசேஜ் வந்துடும். ஓகேவா, இப்போ அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் பாருங்கள். ஸோ மெசேஜில் வந்து இது நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உங்களோட ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே சப்மிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் பண்ணால் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்துடுச்சு பாருங்கள், இந்த பாருங்கள். ஸோ டியர், உங்களோட நேமு உங்களோட ரெக்வஸ்ட் ஃபார் த கரெக்ஷன் ஆஃப் வேக்சினேஷன் டிஜிட்டல் சர்டிஃபிகேட் வந்துனா ஹஸ் பீன் சப்மிட்டட் அப்படின்னு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக. அடுத்து ஒரு பாருங்கள் ஃபியூ செகண்ட்ஸ் கூட வரல, உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட்டும் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கான மெசேஜும் பார்த்தா வந்திருக்கும். ஸோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஸோ இதுதான் நம்மளோட அந்த கோவின் வெப்சைட்லேருந்து வந்திருக்க அந்த 2 messages. ஸோ ஃபஸ்ட் மெசேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க அந்த ரெக்வஸ்ட், செகண்ட் மெசேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணது பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன மெசேஜ். இப்போ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அகைன் நம்மளோட கோவின் அந்த வெப்சைட் போகிறோம். போயிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈவன் மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணுறோம். ஸோ எதோ வந்துனா மிஸ் மேட்ச் ஆகாச்சு அப்படின்னா திரும்ப பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஓடிபி வேணால் ஜென்ரேட் ஆகாது. ஸோ இப்போ நான் என்னோட நம்பர் கொடுத்தேன். கொடுத்துட்டு இப்போ பார்த்தா ஓடிபிக்கு வெயிட் பண்ணுறோம். ஸோ ஓடிபி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் பார்த்தா அதுவுமே பண்ணால் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ வந்துருச்சு. இப்போ இந்த கிவன் ஓடிபி பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஸ்பேஸில் பார்த்தா ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணதுக்கப்புறம் அகைன் பார்த்தீங்கன்னா அதே சேம் ப்ராசஸ். ஸோ வெரிஃபை அண்டு ப்ரொசீட். ஸோ வெரிஃபை ப்ரொசீட் பார்த்தா கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கான அகைன் நம்மளோட அந்த சர்டிஃபிகேட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ உங்களோட அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்தீங்கன்னா
ஸோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பார்த்தீங்கன்னா அதில் சேஞ்சஸ் ஆயிருக்கா இல்லைன்றதுனா ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் 2 மினிட்ஸ் நீங்கள் இதுக்கு பார்த்தா ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஈஸியாக நம்ம பண்ணால் நம்மளோட டேட் ஆஃப் பர்த்து, நேமு, ஜெண்டர் எல்லாமே பார்த்தா சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு ப்ரௌசிங் சென்டர் பார்த்தா நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் தென் வேக்சினேஷன் கேம்புக்கு பார்த்தா போகணுன்ற அவசியம் இல்லை. ஸோ பாருங்கள் இதை பார்த்தா 2 மினிட்ஸில் பார்த்தா நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இந்த மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா இதுலேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு. பண்ணால் இதை ஷேர் பண்ணிவிட்டு அதை கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா. அண்ட் தென் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் பண்ணால் உங்களுக்கு சப்போஸ் அப்ராட் போகிறதுக்கான அந்த டீட்டெயிலை வந்து பண்ணால் எப்படி நம்ம இதோட அட்டாச் பண்ணுறது இந்த டீட்டெயில் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ அதையும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ திஸ் இஸ் தமிழ், நீங்கள் பார்த்துக்கிறது வாய்ஸ் ஆஃப் மதி தமிழ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ திஸ் இஸ் தமிழ், நீங்கள் பார்த்துக்கிறது வாய்ஸ் ஆஃப் மதி தமிழ்.